டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணகோஷத்தோடவே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கார்த்திகை ஒன்று பிறந்துருச்சு. இன்னைக்கு ஐயப்ப சுவாமிக்கு நம்ம எல்லாம் மாலை போட போகிறோம். இன்னைக்கு மாலை போடுறதுக்காக நம்ம வந்து கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐயப்ப சுவாமியினுடைய படம் வைத்து நம்ம பூஜை பண்ணாமல் ஐயப்ப சுவாமியை நம்ம குழுவில் இருக்க ஒரு சுவாமியாகப்பட்டவர் தன் கையினால் சந்தனத்திலேயே ஐயப்ப சுவாமியினுடைய சிலையை செய்திருக்கார். அந்த சுவாமியை வைத்து நம்ம இப்போ பூஜை பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுவாமிங்க எல்லாருமே வந்து பூஜைக்கு தயாராகிருக்காங்க. விளக்குகள்லாம் ஏற்றியாச்சு. சுவாமி ஐயப்பனை மனதார விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 கரெக்டாக இப்போ 4:45 கிட்ட நகர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு பூஜைகள் இப்போது நம்ம மாலை போட்டு பூஜை ஆரம்பிக்க போகிறோம். 18 படிகள் வைத்து அந்த 18 படிகளுக்கும் அகல் தீபங்கள்லாம் ஏற்றியிருக்காங்க. சுவாமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக மலர்களால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா சுவாமியும் மாலை போடுறதுக்கு இப்போ ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிமார்களும் வந்துட்டுருக்காங்க. சுவாமி சரணம். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி தான் நம்ம கண்டிப்பாக ஐயப்பனுக்கு விரதம் இருக்கணும். அன்றைக்கி தான் நம்ம மாலை போடணும். பொதுவாகவே வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அப்படின்றது கரிநாளில் தான் வரும். இன்றைக்கி வந்து நிறைய சுவாமிகள் வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி கரிநாளாக இருக்கேன், இன்றைக்கி மாலை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு விரதம் மேற்கொள்கிறது, அதாவது மண்டல பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து கார்த்திகை 1ஆம் தேதி தான். அதனால் அந்த கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி எல்லா வருஷத்துலேயுமே கரிநாள் தான் வரும். அதனால் அன்றைக்கி மாலை போடணுமா போடக்கூடாதான்னு சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. கார்த்திகை 1 பிறந்த அன்னைக்கே கண்டிப்பாக ஐயப்பனுடைய துளசி மாலையை நம்ம கழுத்தில் அணிந்து விரதத்தை மேற்கொள்ளலாம். புதுசாக மாலை போடுற சுவாமிகள்லாம் இப்போ பூஜைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிகளும் இப்போ ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க, கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நான் வந்து இப்போது மாலை போட்டுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சத்குருநாதனே சரணமையப்பா, ஓம் கன்னிமூல மகாகணபதி பகவானே சரணமையப்பா, ஓம் காத்து ரட்சிக்க வேண்டும் தெய்வமே சரணமையப்பா, ஓம் அச்சம் கோவில் ஆண்டவனே சரணமையப்பா, ஓம் ஆரியங்காவில் ஐயனே சரணமையப்பா, ஓம் காரஸ்வரூபனே சரணமையப்பா, ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா, ஓம் கண் கண்ட தெய்வமே சரணமையப்பா, ஓம் மங்களநாதனே சரணமையப்பா, ஓம் மணிகண்ட தெய்வமே சரணமையப்பா, ஓம் காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணமையப்பா, ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா, ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா, ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா, ஓம் ஏகாந்த வாசனே சரணமையப்பா, ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா, ஓம் கண் கண்டநாதனே சரணமையப்பா, ஓம் பூமி பிரபஞ்ச சரணமையப்பா, ஓம் பூலோகநாதனே சரணமையப்பா, ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா, ஓம் ஏகாந்த வாசனே சரணமையப்பா, ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா, ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா, ஓம் ஒப்பில்லா மாமணியே சரணமையப்பா, ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா, ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா, ஓம் அவுளதங்கள் அருள்பவனே சரணமையப்பா, ஓம் கற்பூர ஜோதியே சரணமையப்பா, கலியுக வரதனே சரணமையப்பா. இப்போ சுவாமிமார்கள்லாம் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறது அப்படிங்கிறது நம்ம விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுக்காக சுவாமிமார்கள்லாம் வீட்டிலருந்து பூஜைக்கு தேவையான மாலைகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த அதிகாலை வேளையிலே குழந்தைகள்லாம் கூட கன்னிசாமியாக மாலை போடுறதுக்காக, கன்னிசாமினா முதல் வருஷம் மாலை போடுறவங்க தான் கன்னிசாமி, 3வது வருடம் மாலை அணிந்து கொள்கிறவங்க மணிகண்ட சுவாமி. இந்த நேதிகள் எல்லாமே ஐயப்ப சுவாமியோட விரத முறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மாலை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி குருசுவாமி வந்து முதல்ல மாலை அணிந்து கொண்ட பிறகு தான் மற்ற சுவாமிமார்களுக்கு எல்லாமே வந்து மாலை போடணும். இப்போ குருவாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய ஐயப்ப சுவாமி. ஆனால் இந்த குருவின் குருநாதனாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு குருசுவாமி ஆகப்பட்டவர் மாலை அணிந்து கொண்டு தான் பூஜை முறைகளையும் பூஜை இருப்பதற்கான வழிமுறைகள் அனைத்தையும் சுவாமிமார்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நான் வந்து மாலை அணிந்துக்க போகிறேன். எனக்கு வந்து மாலை போட்டு விடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பூஜையில் எந்த ஒரு குழந்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல் விழாத குழந்தை அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எந்தவும் தெரியாத அறியாத குழந்தைகள் யார் இருக்காங்களோ அவங்கள ஐயப்பனோட ஸ்வரூபமாக நினச்சி
சாக்ஷாத் அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய பகவான் ஐயப்பனுடைய ஸ்வரூபமாகவே நினைத்து மாலை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மாலை போட்டுக்கிற இடத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை வந்திருந்தார். அவரோட அப்பா வந்து மாலை போட்டுக்க போகிறாரு. அதற்காக இந்த குழந்தையும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விடியற் காலையிலேயே கோயிலுக்கு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எப்படி மாலை போடுறது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இறைவனாக பார்த்து ஐயப்பனை வந்து எனக்கு அவருடைய ரூபத்திலேயே ஒரு குழந்தை மணிகண்டன் அனுப்பியிருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த குழந்தை எப்படி எனக்கு மாலை போட்டு விடுமா இல்லை அந்த குழந்தைக்கு இது ஏதாவது அடம்பிடிச்சு அழுமான்னு யோசிச்சுட்டு ஐயப்பன்கிட்டே இந்த பொறுப்பை விட்டுட்டு மாலையை முதல்ல வந்து ஐயப்பனோட பாதத்தில் வைக்கிறேன். வச்சுட்டு ஐயப்பா எனக்கு வந்து இந்த குழந்தையை மாலை போட்டு விடுறதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும்னு ஐயப்பன்கிட்ட இப்போ சங்கல்பம் பண்ணி வேண்டிக்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த குழந்தை மணிகண்ட சுவாமிக்கு பாதத்தில் சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து நெற்றியில் திலகம் வைத்திருக்கேன். இந்த திலகம் வைத்துட்டு குழந்தைய சொன்னவுடனே அவர் அந்த குட்டி பையன் வந்து எதுவுமே ஆட்சேபனை தெரிவிக்கல, அழுவில், அடம் பிடிக்கலை. நானும் ஐயப்பா இந்த குழந்தை கையில் மாலை போட்டுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, இது எப்படி நிறைவேறுமான்னு சொல்லிவிட்டு ஐயப்பனுடைய பாதத்தில் அந்த பொறுப்பை விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஐயப்பனை நம்பி இந்த மாலை எடுத்து அந்த குழந்தை கையில் நான் கொடுத்து, ஐயப்பா நான் உனக்காக விரதம் இருக்க என்னுடைய விரதத்தை நல்லபடியாக எனக்கு மாலை அணிந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த குழந்தை ஏதும் சொல்லாமல் அந்த மாலை எனக்கு கழுத்தில் அணிவித்தது. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக இருக்கக்கூடிய மாலைகளையும் அந்த குழந்தை கையில் கொடுத்து போட்டுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவன் எதுவுமே அழுவில், பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் அவன் பயப்படல, அழுவில. பொதுவாக சின்ன குழந்தைங்க ரொம்ப பயந்து அழுவோம். இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அழுவில. அவர் நான் என்ன கொடுக்கணும் அதை எடுத்து அழகாக என் கழுத்தில் ஒரு ஒரு மாலையை போட்டு விட்டுட்டு இருந்தார். அது எனக்கு கண்களில் ஐயப்பனோட கார்த்திகை ஒன்றாவது ஆனந்த கண்ணீர் தான் வந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தை கையினால் மாலை போட்டுட்டேன். அவரோட பாதத்தை விழுந்து நான் வணங்கும்போது பாருங்கள், அவர் என்னை ரொம்ப நிமிர்ந்து பார்த்தாரு பாருங்கள் ஒரு பார்வை. அந்த பார்வை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் மாலை அணிந்து கொண்டவொடனே இந்த ஓங்கார ஸ்வரூபனை ஐயப்பனை சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லி அந்த சரணகோஷத்தின் மூலமாக இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயப்பனை நான் மனதார வேண்டிக் கொண்டு எல்லா சுவாமிகாரர்களுக்கும் இப்ப மாலை அணிவிக்க போறத நான் பிரார்த்தனை பண்ணி இப்ப வேண்டிட்டு இருக்கேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. இப்போ வந்து நான் மாலை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அழகான இன்னொரு கன்னிசாமி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இப்போ தான் முதல் முறையாக மாலை அணிந்து சபரிமலைக்கு போக போகிற ஒரு குழந்தை மணிகண்டன். அவர் அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐயப்பனாக நான் நினச்சிட்டு அவருக்கு பாதத்தில் வந்து சந்தன குங்குமங்கள்லாம் வைத்து நெற்றியில் வந்து திருநீர் அணிந்து நெற்றியில் நீல நீர் அணிந்து நீல ஆடை கட்டின்னு ஐயப்பனை சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அழகான திருநீர் வைத்து சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அவருக்கு வந்து மாலை அணிவதற்காக அவரை அவங்க அம்மா தயார்படுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு தான் இந்த வருஷத்துல முதல் மாலை போட்டு விட போறேன். அவர் தான் முதல் விரதத்தை தொடங்க போறாரு. அதனால இந்த கன்னிசுவாமிகள் எல்லாருக்குமே பகவான் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்க இருக்கிற மாலையை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஐயப்பன் கிட்ட வச்சு இப்போ அவருக்கு வந்து மாலை அணிவிக்க போறேன். அவருக்கு மாலை அணிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிமார்களும் சேர்ந்து ஒரே தரமா கூட்டு சரணம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ மாலை அணிவிச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் இப்போ மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி இப்போ நடக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த சுவாமிக்கு இப்போ மாலை போட்டவுடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அவருக்கு வந்து ஐயப்பனை வணங்கிட்டு இருந்தார். சுவாமி குருசுவாமியின் பாதத்தில் விழுந்து வணங்கணும்னு அவங்க அம்மா சொன்னோடனே அதை அந்த குழந்தை அழகாக பண்ணது எனக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. இதெல்லாமே வந்து பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இதை குழந்தைகள் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்ததான் ஒவ்வொரு கன்னிசாமியாக வந்து மாலை அணிவிக்கிறதுக்காக அவங்களுடைய மாலைகளும் அவர்களுடைய அர்ச்சனை பொருட்களையும் எடுத்துகிட்டு தயாராக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சுவாமிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நெற்றியில் நீர் அணிந்து சந்தன குங்குமம் திலகம் வைத்து சுவாமிமார்களுக்கு இப்பொழுது ஒருத்தர் ஒருத்தருக்காக வந்து நம்ம இப்போ மாலை அணியிறது பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வந்து சரணகோஷத்தை நிறுத்தாமல் ஓம் சுவாமியை சரணமையப்பா, ஓம் சுவாமியை சரணமையப்பா, ஓம் சுவாமியை சரணமையப்பான்னு சொல்லிட்டு சரணகோஷத்துலேயும் இருந்தாங்க. அப்படியாக வந்து ஒவ்வொரு சுவாமிகளும் முதல்ல கன்னி சுவாமிகளாக இருக்காத முதல் முறை மாலை போட
காணப்படக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் இப்போ மாலை அணிவிச்சுட்டே இருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு அடுத்தது அவருடைய அப்பா இவர், இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி நீர் அணிந்து இவருக்கு வந்து வைபவங்கள்லாம் பண்ணி இவரையும் ஐயப்பனாக நினைத்து இவருக்கு வந்து இப்போ மாலை அணிவிக்க போகிறோம். இந்த மாலை வந்து இவருடைய கழுத்துக்கு போகிறதுலேருந்து இந்த கார்த்திகை விரதம், அதாவது மண்டல விரதமானது இப்போ இவருக்கு தொடங்க போகுது. அதனால் இப்போ இவருக்கும் வந்து நம்ம மாலை போட்டு விடுறோம். ஓம் சுவாமியே சரணமய்ய. இப்போது ஒவ்வொரு கன்னிசாமியாக வந்து அவங்களுக்கு மாலை போட்டு விட்டுட்ருக்கோம். அவங்களுடைய அர்ச்சனை பொருட்கள்லாம் எடுத்து தேங்காய் உடைத்து கற்பூர தீபாரதன் காமிச்சு அவர்களுடைய மாலைகளை ஐயப்ப சுவாமியை விட்ட வச்சு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு கன்னிசுவாமிகளுக்கும் இந்த விரத முறைகளையும் பூஜை முறைகளையும் சொல்லி குருவான பகவான் ஐயப்பனை நினச்சி இந்த துளசி மாலையானது அந்த சுவாமிகளுடைய கழுத்தில் போட்டது வந்து அவர்கள் தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய தத்துவமசி அப்படிங்கிறது என்னென்னா, நானே நீ, அதாவது நாம் தான் ஐயப்பனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் அந்த 18 படி ஏறும்பொழுது மேலே தத்துவமசின்னு எழுதியிருக்கோம். அந்த தத்துவமசியினுடைய தத்துவத்தை கூறி ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் இப்பொழுது மாலையானது அணிவிக்கப்படுது. இந்த மாலை அணிந்த நாள்லேருந்து விரதத்தை மிக சுத்தமாக இருக்கணும், விரத முறைகள் அனுஷ்டானங்கள் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் விரிவாக சொல்லி தான் வந்து இவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாலை போட்டிருக்கோம். ஆகையினால இந்த மாலை அணிந்த சுவாமிமார்கள் கண்டிப்பாக விரத நாட்களில் ஐயப்ப விரதத்தை மிக சிறப்பாக இருந்து பகவான் ஐயப்பனுடைய பேரொருளை அடைந்து வாழ்க்கையில் மென்மேலும் பல வளங்களை அடையணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அன்போடு ஐயப்ப சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம். இந்த மற்ற விரதங்களுக்கு இல்லாத ஒரு மகத்துவமும் மற்ற பூஜைகளுக்கு இல்லாத ஒரு அதீத சக்தியும் இந்த ஐயப்ப விரதத்துக்கும் இந்த ஐயப்ப பூஜைகளுக்கும் இந்த ஐயப்பனுடைய பஜனைகளுக்கும் இருக்கிறதுங்கிறத நம்ம நேரடியாக நம்ம அனுபவிக்கும் போது மட்டும்தான் இது நம்மளால் உணர முடியும். நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம கேட்கும்போது காதுகளால் கேட்க தான் முடியுமே கண்டி, நம் மாலை அணிந்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொண்டு ஐயப்பனுக்கு பூஜைகள் பஜனைகள் செய்து அவனுடைய விரத முறைகளை சிரதையோடு யார் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிய வரத்தை வேண்டியவுடனே பகவான் ஐயப்பன் கொடுப்பான். அந்த சக்தி பகவான் ஐயப்பனுக்கு எப்போதுமே மாறாமல் இன்றரும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணினா தான் ஐயப்பன் நமக்கு அருள் கொடுப்பாரான்னு கேட்டால் கிடையாது. ஐயப்பனுடைய அருள் நமக்கு வேணும்னா நமக்கு தேவையே பரிபூரணமான நம்பிக்கை. ஐயப்பன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், ஐயப்பனை முதல்ல நம்பணும். ஐயப்ப சுவாமி ஆற்றல், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு ஐயப்பனுக்கு ஒரு பேரே இருக்குது. அதாவது இந்த கலியுகத்திலையும் நடமாடக்கூடிய தெய்வம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாவாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி. இந்த ஐயப்ப சுவாமியினுடைய வரலாறுகளும் பகவான் ஐயப்பன் வந்து ஒவ்வொருவருக்கும் எப்பேற்பட்ட மகிமைகளை நடத்தியிருக்காருன்னு ஒவ்வொரு மலைக்கு போன சுவாமியை கேட்டாலுமே அவரவர்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு இந்த ஒரு பிறவியே பத்தாதுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பகவான் ஐயப்பன் பல விதங்களில் பல சந்தர்ப்பங்களில் அவர் இருக்கிறத நிரூபிச்சிருப்பார். அது அவரவர்கள் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த தெய்வம் பகவான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி. இந்த ஐயப்பனை வணங்குறதுக்கே அவன் நம்மளை பார்க்கணும்னு சபரிமலை நினச்சா மட்டும்தான் இங்கே நம்ம கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மாலையே போட முடியும். சுவாமி சரணம். இப்போ சுவாமிமார்களுக்கெல்லாம் நம்ம மாலை போட்டுட்டு இருக்கோம். மாலை போட்டு நம்ம ஐயப்பனுடைய விரத முறைகளை எப்படி இருக்கணும்னு குருசாமியை கேட்டு அந்த முறைப்படி தான் நம்ம விரதத்தை தொடங்கணும். இப்போது ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு தனி வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு சுவாமி மாலை போடும்போதும் நான் வந்து இந்த மாதிரி விரத முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாலையை வந்து அவங்களுக்கு அணிவிச்சிட்ருக்கேன். இந்த மாலை போட்டக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விரதம் இருந்து கண்டிப்பாக இந்த சுவாமிமார்கள் சபரிமலைக்கு பெரிய பாதை வழியாக தான் யாத்திரையை மேற்கொள்ளணும். சபரிமலை யாத்திரையை நம்ம இருபடி கட்டி பகவான் ஐயப்பனை எரிமேலியில் பேட்ட துள்ளி வாவர் சுவாமியை வணங்கிட்டு பேரூர் தோடில் பொறி போட்டு காளைகட்டி வழியாக அழுதமலை ஏறி அழுதா நதி அழுதமலையில் அழுதா நதியில் கல் எடுத்து கல்லிடும் குன்றில் வைத்து கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் பெருவளம் தோடு பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் கடந்து பம்பா நதி வரைக்கும் வரணும்.
இப்போ சுவாமி ஐயப்பனை வந்து இந்த மாதிரி பம்பைக்கு வந்ததுக்கு பிறகு பம்பையில் நீராடி சக்தி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை முறைகள்லாம் முன்பு இருந்தது. இப்போ அந்த சக்தி பூஜை வழிபாட்டு முறை இப்போ பம்பையில் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, பம்பையில் வந்து பெரிய பாதையில் நடந்து வந்து பம்பையில் வந்து மீண்டும் இருமுடியை பிரித்து பின்முடியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வைத்து அங்கே வந்து அன்னதானம் தயார் செய்து, இப்போ நம்ம இங்கே எப்படி ஐயப்ப பூஜைகள் செய்து பஜனைகள் பாடல்கள்லாம் பாடுவோமோ அதே மாதிரி பம்பையில் வந்து விரின்னு சொல்லக்கூடிய விரி எடுத்து தங்கி அந்த விரியில் வந்து ஐயப்பனுக்கு பூஜைகள் பண்ணி அங்கெல்லாம் வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்க முடியும். அந்த மாதிரி கன்னி சுவாமிகள் இது மாதிரி சமைக்கக்கூடிய சுவாமிமார்களோட குழுக்களில் போயிட்டு அந்த அடுப்புகளில் இருந்து 108 அடுப்பில் சாம்பல் எடுத்துட்டு வந்து ஐயப்பனுக்கு அந்த சாம்பலை ஒரு துணியில் வைத்து ஜலித்து அதை தான் விபூதியாக அதில் கற்பூரம் ஏற்றி தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்த பழக்கம் அப்போல்லாம் இருந்தது. அந்த விபூதி பிரசாதத்தை தான் சுவாமிமார்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய விசேஷமான பூஜைக்கு பேர் சக்தி பூஜைன்னு அதுக்கு ஒரு தனி பேரே வச்சு அந்த வழிபாடு இருந்தது. அதை சுவாமியினோட சரணத்தில் கூட நம்ம சொல்லுவோம், ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பையில் வந்து இந்த சக்தி பூஜை முடித்த உடனே சுவாமிக்கு வந்து ஒரு தீபத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தேர் எடுத்துகிட்டு போயிட்டு கன்னி சுவாமிகள்லாம் அந்த பம்பை நதியில் விடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது பம்பையில் இந்த சக்தி பூஜை பண்ணுற பழக்கம்லாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சக்தி பூஜை பண்ணுறது சமைக்கிறதுக்கான பர்மிஷன்லாம் இப்போ கவர்மெண்ட் அதை எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ மலைக்கு போகிற சுவாமிகளுக்கெலாம் சக்தி பூஜை பற்றி தெரியாது பம்பையில் நடக்கிறது. அதனால் நம்ம சேனல் சார்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ சுவாமி சரணம். இது மாதிரி சக்தி பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் பம்பையில் குளிச்சுட்டு இருமுடி கட்டோட தான் நம்ம நீலிமலையை ஏறி சுவாமி தரிசனத்துக்கு போவோம். நீலிமலையில் இருந்து சபரிமலை 18 படி ஏறுறது வரைக்கும் போகிறது வந்து சின்ன பாதை. எரிமேலியிலிருந்தே 18 படி வரைக்கும் போகிறது வந்து பெரிய பாதை. இதுதான் வந்து பெரிய பாதைக்கும் சின்ன பாதைக்கும் உள்ள வித்தியாசம். எரிமேலியிலிருந்து யார் ஒருவர் இருமுடி கட்டுடன் 18 படி வரை நடந்தே போகிறாங்களோ அது பெரிய பாதை பயணம். பம்பையில் நீராடி நீலிமலை வழியாக 18 படி வரைக்கும் போகிறது சிறிய பாதை பயணம். இதுதான் அதன் வேறுபாடு. இப்போ இந்த மாதிரியான யாத்திரைகள் போகும்பொழுது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சரணகோஷம் மட்டும்தான், சுவாமியே சரணமையம். இந்த யாத்திரைக்கு போகும்போது இந்த பெரிய பாதை சிறிய பாதை எந்த வழியில் போனாலும் நமக்கு இடர்களே வராமல் நம்மளுடைய இருமுடி தான் ஐயப்பன். அந்த ஐயப்பனே நம்ம தலையில் இருக்கும் பொழுது நமக்கு போகும் பாதையில் வெளிச்சமோ தேக பலத்தை கொடுத்து குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சமாக இருந்து பாதை காட்டுறவதே நம்ம இருமுடி கட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பன். அதனால தான் இந்த இருமுடியை ஐயப்பனோட சொரூபமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இருமுடிக்கு மிகவும் மகத்துவம் கொடுத்து அந்த இருமுடிக்கு அதீத சக்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கானகத்தின் வழியாக நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு வனவிலங்குனால எந்த தொந்தரவாத ஏற்படுமோ அப்படின்னு கேட்டால், அதற்கு வந்து அந்த காலத்தில் அதிர்வேட்டுன்னு சொல்லக்கூடிய வெடி வழிபாடு பண்ணுவாங்க. அதனால தான் சுவாமி சரணத்தில் ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சுவாமிமார்களுமே ஐயப்பனுடைய சுரூபம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி யாத்திரை போகும்போது ஒவ்வொரு சுவாமியும் அனுசரித்து நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப சகிப்புத்தன்மை தான் ஐயப்ப விரதத்தில் ரொம்ப முக்கியமானது. மலைக்கு போகும்போது கூட்ட நெரிசல்களில் வரும்பொழுதோ ஒருத்தர் வந்து நம்ம மனசை சண்டை போட்டுக்கிறது இது மாதிரி சூழ்நிலைகள் உருவாகாமல் ஒவ்வொரு சுவாமிமார்களையுமே ஐயப்பனாக நினச்சி நம்ம போயிட்டுருந்தோம்னா நம்ம போகக்கூடிய யாத்திரை அப்படிங்கிறது மிகவும் புனிதமான இந்த யாத்திரை. இந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் மேற்கொள்ள முடியாது. அந்த யாத்திரையை மேற்கொள்றதுக்குன்னே ஐயப்பனோட அருள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். இந்த சபரிமலை யாத்திரை போகும் பொழுது கண்டிப்பாக ஐயப்ப சுவாமியினுடைய பூஜா முறைகள் படி 10 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கண்டிப்பாக சபரிமலைக்கு போகலாம். அதே போன்று 50 வயதிற்கு மேலுள்ள பெண்கள் கண்டிப்பாக சபரிமலைக்கு போகலாம். இந்த நியதியை மட்டும் சுவாமிமார்கள் கண்டிப்பாக எந்த ஒரு காலத்திலும் மாற்றி அமைக்க வேண்டாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த
குழந்தைகள்லாம் சபரிமலைக்கு போகும்பொழுது சிறு வயதிலிருந்தே இந்த ஐயப்ப பக்தியானது அவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நெறியானது எந்த விதத்திலுமே தவறான பாதைக்கு கண்டிப்பாக போகவே போகாது. எந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஐயப்ப பக்தி பண்ணதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் வராது, நல்ல படிப்பு வந்துடும், அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும், சமுதாயத்தில் நல்ல பேர் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ஐயப்ப பக்தியால் மட்டும்தான் முடியும். இந்த ஐயப்ப பக்தியை சிறு வயதிலிருந்து நம்ம பண்ணும்பொழுது இளமையிலே பக்தி வந்து அவன் அருளாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை மணிகண்டனை வேண்டிக்கிட்டு இந்த குழந்தைகள்லாம் மாலை போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமான கவனம் என்னன்னா, இப்ப நம்ம மாலை போட போற இந்த சுவாமி தான் வந்து இப்ப நம்ம பூஜையில வைத்திருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனுடைய திருமேனியே செய்தவர். இவர் இந்த சுவாமி வந்து சந்தனத்தாலேயே பகவான் ஐயப்பன் தன்னுடைய கைகளாலேயே விரதம் இருந்து செய்தவர் தான் இந்த சுவாமி. இந்த சுவாமிக்கு இப்போ நம்ம மாலை போட்டு இவர் இன்னையிலேருந்து கார்த்திகை ஒன்றுலேருந்து சுவாமி ஐயப்பனுடைய விரதத்தை துவங்குறாரு. பகவான் ஐயப்பனுடைய சிலாரூபத்தை வருடா வருடம் செய்து கொடுக்குறவர் இந்த சுவாமி தான். இந்த சுவாமி செய்யக்கூடிய ஐயப்ப திருவுருவத்தை வைத்து தான் பக்தர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுவாமியினுடைய கரங்களால் செய்யப்பட்டவர் தான் இந்த பகவான் ஐயப்பனுடைய திருவுருவம். ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு 18 படிமேல் வாழும் வில்லா அலிவீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுவாமி மார்கள் எல்லாருக்குமே கார்த்திகை 1 அன்னைக்கு எல்லா சுவாமிகளும் மாலை அணிந்திருக்காங்க. இன்னையிலிருந்து விரதமானது தொடங்கப்படுது. இந்த விரத முறைகளும் பூஜை முறைகள் பற்றின முழு விளக்கங்களும் தனித்தனி வீடியோவை நம்ம சேனலில் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய இந்த ஐயப்ப சுவாமி பற்றிய ஆன்மீக பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற அன்பு சொந்தங்கள் ஐயப்ப சுவாமிமார்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற ஐயப்ப சுவாமிமார்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா.